பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சோன்னா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துல இருந்து இந்த தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு எலக்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய மன பறவைன்னு, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இதை வை சின்னத்தை எடு, இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை, ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவரை கூட வை, ஆனா நீ எடு. இது அநீதியா இல்ல? நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது? இதான் ஜனநாயகமா? அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேல போக மாட்டான். என்னைய சிதைக்கணும், என் வாக்குகள் கட்ட குறைக்கணும்னு தானே நீங்க பண்றீங்க. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா? கர்நாடகாவுக்கு இவங்க தலைவர் PL சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? 1.5 கிலோமீட்டர் இருக்க கர்நாடகால ஒருத்தனுக்கு கட்சி இல்ல, கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம்? நாம் தமிழர் கட்சியின் புலி சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டிஷர்ட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மேலும் மற்ற இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டிஷர்ட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். For contact 9364645688. கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அத்தண்டனையிலிருந்து மீண்டு 33 ஆண்டுகள் சிறைச்சாலையில் வாடி தன் இன்னுயிரை இழந்திருக்கிற என் அன்பு தம்பி சாந்தன் அவர்களுக்கு இறுதி வணக்கத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த குற்றச்செயலுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதில் சம்பந்தப்பட்டவர் குண்டு சாந்தன் பேர், அவர் ஏற்கனவே கொல்லப்பட்டுட்டார். அந்த சாந்தன்கிற ஒரு பேரை சம்பந்தப்படுத்தி அவரை இந்த வழக்கில் சேர்த்து செய்யாத குற்றத்திற்காக இவ்வளவு ஒரு கொடுந்தண்டனை அனுபவித்த ஒருத்தர் நம்முடைய தம்பி சாந்தன் அவர்கள். இது அநீதியிலும் அநீதி. இது அவருக்கு மரண தண்டனை இருந்தது. அவருக்கு என்னுடைய தம்பி பேரறிவாளனுக்கும் தம்பி முருகன் அவர்களுக்கும், என் தம்பி அறிவு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் என்னுடைய உடலை என் தாய் தந்திரிடம் ஒப்படைங்கள் என்று கடிதம் கொடுத்துட்டேன். முருகனும் என்னுடைய தம்பி சாந்தனும் வந்து என்னுடைய உடலை எங்கள் அண்ணன் சீமானிடத்திலே ஒப்படைங்கள் என்று கடிதம் கொடுத்தார். கடைசி கொடுமை என்னென்னா, உயிரற்ற உடலை என் தாயிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டோம். 33 ஆண்டுகள் கடும் அரசியல் சட்ட போராட்டத்தை செய்தோம். இந்த விடுதலைக்காக தான் செய்தோம். அது எல்லாம் வந்து கடைசிக்கு சிறப்பு முகாமில் அதை அந்த இடத்தை அது அங்கே போய் திருச்சியில் போய் போராடி இவர்களை விடுதலை செய்யுங்கள், தம்பி சாந்தனை அவர் தாய்நாட்டுக்கு அனுப்புங்கள், தாயை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்து அனுப்புங்கள் என்று போராடினோம். அதை ஒட்டி வழக்கு தீர்ப்பு வந்தது. அது 29ஆம் தேதிக்குள்ள அனுப்பணுன்னா அந்த 28 இரவு அனுப்புறதா அவங்க இருந்ததா சொல்கிறாங்க. அது 28 இறந்துச்சார். அப்போ இவ்வளவு காலம் போராடி வெற்றின்னு அந்த வெல்ல போகிற நேரத்தில் என் தம்பி உயிரை இழந்து எங்களை தோற்கடிச்சிட்டான்னு தான் சொல்லணும். அது திரைப்படங்களில் கூட இப்படி உச்சக்கட்ட காட்சி வராது. அவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்வு நிகழ்ந்துட்டது. இந்த வழிதோய்ந்த இந்த வேதனை கடத்துவதற்கு என் தம்பி கவிபாஸ்கர் எழுதின வரிகள் தான் இருக்குது. இளத்தில் ஒரு தாய் தன் மகனுக்கு ஒரு வாய் சோறு ஊட்ட காத்திருந்தால், ஆனால் இந்திய தாய் இங்கே வாக்கரிசி போட்டு அனுப்பிவிட்டாள். மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்ற அவனுக்கு மரணமே விடுதலையான்னு கேட்டிருக்கான். அதான் இங்கே இப்போ சொல்ல தோணுது. இப்போ ஒரு சிறையிலிருந்து வெளியே வந்தவனை மறுபடி கொடுஞ்சிறையில் தள்ளி கொன்னது இவர்கள் தான். இது ஒரு பெருத்த வேதனை. அவன் பேருக்கேற்ப சாந்தமாக இருப்பான். அவர்களோடு 6 மாத காலம் வாழ்கிற வாய்ப்பை நான் பெற்றேன் வேலூர் சிறையில். அவனுக்கு விடுதலையாகி போய் தாயோட வாழணுங்கிற பெரும் ஆசை இருந்தது. எப்போவுமே கோயிலுக்கு முன்னாடி அந்த மரத்து நிழலில் ஒரு ஞானி போல இருந்து வேண்டிக் கொண்டே இருப்பான். அது இதுக்கு தானான்னு நினைக்கும்போது அவ்வளவு வலியாக இருக்குது. அது
நாலஞ்சு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பான் தம்பிகளை, அவன் பேசுறது அடுத்தவங்களுக்கு கூட கேட்காது. அப்போ என்ன சொன்னான்னு திருப்பி ஒருத்தர் கேட்கணும். அவ்வளவு சாந்தமா மென்மையா பேசுவான். அதனாலே என்னவோ அவனுக்கு சாந்தன்னு பேர். ஒரு குற்றமும் செய்யலை, ஒன்றும் இல்லை. கடைசியாக தன் தாயை ஒரு முறை பார்த்தணும்னு நினச்சான், அதுவும் நடக்கலை. கடைசியாக என்னை ஒரு தடவை சந்தித்து பேசணும்னு நினச்சான், அதுவும் நடக்கலை. அது சந்திக்க விடலை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இது எப்படி இந்த வேதனையை சொல்லி வடிக்கிறேன்னு தெரியல. ஆட்சியாளர்களுக்கு, இந்திய ஒன்றியத்து ஆளுகிறவருக்கும் இங்கே ஆளுகிறவருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான், கருணையோடு பாருங்கள். இதை சட்டம், வெளிநாட்டவருக்கு ஒரு சட்டம், இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கள் அக்கா நளினி விடுதலையாகி வந்திருக்கிறாங்க, தம்பி ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார், தம்பி அறிவு பேரறிவு வந்திருக்கிறார். அவரால், அவங்களால் வெளியில் தான் இருக்கிறாங்க. அவங்களால இந்த நாட்டின் சட்டத்திற்கு ஒழுங்கிற்கு ஏதாவது கேடு இருக்கான்னு ஆய்வு செய்யுங்க, பாருங்கள். சிறை விடுப்பு கொடுத்தீங்க, தம்பி பயாசுக்கு ஒரு மாத காலம் இருந்தார். அவரால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிழை நிகழ்ந்ததா, சட்டத்துக்கு எதிராக இல்லை ஒழுங்குக்கு எதிராக? நீங்கள் வெளியில் அது போல் தங்க வைங்க, அவங்களுக்கு கடை வச்சுட்டு கொடுங்க. வெளிநாடுகள் அவர்களுக்கு உள்நுழைவு அனுமதி கொடுக்க தயாராக இருக்குது. அவரவர்கள் உறவினர்கள் வெவ்வேறு நாடுகளில் வாழ்கிறாங்க, விரும்பிய நாட்டுக்கு சென்று உயிரோட வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கும். என் தம்பி சாந்தனுக்கு வந்த நிலைமை, அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடும் முடிவு, மீதி இருக்கிற தம்பி முருகன், பயாஸ், அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு தந்துடாதீங்கன்னு தான் நாங்கள் அன்போடு வேண்டுறோம். அதுதான் இந்த சாவிலிருந்து, அதான் சாந்தனுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்கும். மீதி பேரையாவது வெளியில் விடுங்க. அவனுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும், எங்கள் எல்லாருடைய விருப்பமும் அதை தான். நீ அதை தான் நாங்கள் அன்பாக இந்த அரசுக்கு வைக்கிறோம். வேறு ஏதாவது நீ கேட்குறதே ஏதோ என்ன சின்னம் இல்லாமல், சின்னம் இல்லாமல் எப்படி, சின்னம் இல்லாமல் எப்படி எதிர்கொள்ள, ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும்ல. விவசாயி சின்னம் இல்லைன்னா போட்டி போட முடியும், எல்லோரும் விவசாயி சின்னத்தை வச்சு தான். எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம், அது கண்ணா கிசான், அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான். அந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது, அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி கிருத்தி சரி பண்ணவன் நான் தான். அது சின்னத்தை வச்சு, சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் தான். அது இதில் இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள். ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்குது, விதி இருக்கு. இப்போ எனக்கு அவசர அவசரமாக நீங்கள் வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு சென்றிருக்கார் இவர். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டியோ அதான் ஒரு பேர். அவர் கடந்த 21 தேர்தலில் ரெண்டே தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கார், 71 வாக்கு வாங்கியிருக்காரு அவர். எரிகாற்று உருளை சின்னத்தில், சிலிண்டர் சின்னத்தில். இப்போ எல்லாரும் போல் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன், அதை கவனிக்கல. 6 மாதத்துக்குள்ளே அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அப்போ நான் 6 அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமாக. அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கலை, மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது, இப்போ எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல, அண்ணன் வைக்கலாம், இப்போ தான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க, அண்ணன் திரும்ப அவ்வளோ அவ்வளோ. அப்போ நீங்கள் சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேர், அது கண்ணா கிசான், அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துலன்னு தெரியாது. அப்போ அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போது இதில் என்ன நுட்பமாக பாருங்கள், அவர் இந்திய கட்சியாக ஒரு நேஷனல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா, அப்போ நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தானே, அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகாவில் நிற்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள வாங்கி சிலிண்டர் தான் வாங்கியிருக்க. அப்படி ஆந்திராவில் நிற்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டரு, கேஸ் ஸ்டவ்வு, அது வாங்கியிருக்க. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்ன அப்படி கொடுத்த, இது எந்த விதியில் இருக்கு? கேட்டால் முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க. முதல்ல வந்தால் வாங்கி வை மனுவை, நாங்கள் விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கலை, கேட்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த ஒன்று கொடு, அதானே தருமம், அதானே அறம்.
நான் ஆறு தேர்தல் போட்டிகிட்டு இருக்கேன், சட்டசபை, பிறகு உள்ளாட்சி, உள்ளாட்சியில் ரெண்டு கட்ட போகிற இது, இடைத்தேர்தல் பை எலெக்ஷன், லோக்கல் பாடி, எல்லாத்துலேயும் நான் போட்டிகிட்ருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டு, நாடாளுமன்றம் போட்டிகிட்ருக்கேன். ஏழு விழுக்காடை தொட்டிருக்கேன். நீ எட்டு விழுக்காடுக்கு மேலே போனால் தான் ரெகக்னைஸுங்கிற, நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ளே குரல் இப்படி தூக்கி போடுற, நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றுப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள், நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்டை கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேலே போக மாட்டான். ஏன் கொடுக்குறப்போ? என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்டை குறைக்கணும்னு தானே நீங்கள் பண்ணுறீங்க. அது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் பி எல் சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு, ஏன் குஜராத்தில் கொடுக்கல? அரை கிலோமீட்டர் இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை, கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விடு, நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்த நீ? இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல, அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம்? எதுக்கு சின்னம்? எதுக்கு கொடுத்தீங்க? இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க. வரி கட்டணுங்கிறீங்க, டாக்ஸ் காட்டியிருக்கணும். நாங்கள் மூணு முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம், கணக்கு காட்டியிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா, அவர் காட்டியிருக்காரா, நிர்வாகி காட்டியிருக்காரா, இல்லை வரி கட்டியிருக்காரா? ஒன்றும் இல்லாதவருக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும்? எப்படி இது அநீதி? இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆ சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல, வர எப்படி நாட்டு? யா முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்கள் பாருங்கள், இது தேர்தல் முடிஞ்சோன்னா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துலேருந்து இந்த தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு எலக்டர் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எம் சிம்பலாக கொடுத்த? ஒரு தேர்தல் நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலாக கொடுத்த? நான் கேட்டபோது மயில அது தேசிய மன பறவைன்னு, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒன்று தேசிய மலராக இதை வை சின்னத்தை எடு, இல்லை சின்னமாக அவருக்கு கொடு, தேசிய மலராக வேற வை, ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம், ஏதையோ ஒன்று வை, காலிஃப்ளவரை கூட வை. ஆனால் நீ எடு, இது அநீதி அல்ல, நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமாக தாங்கி நிற்குது? இதான் ஜனநாயகமா? ஒரு சின்ன பைய ஒன்றும் கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி, அதிமுக எவ்வளவு, பிஜேபி என்ன, இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை நூறு ஆண்டை தொடப்போது எவனோ ஆரம்பித்தவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண் மிதித்து, நானே மண்ணை குழைச்சி செங்கல் வச்சு அறுத்து நானாக கட்டுற கட்டடம் இது. அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறார், இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான், 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுவேன். அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க? அல்லாடுறீங்களே. மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்கள் நம்பி நிற்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை. இன்னும் யார் எந்த பக்கம் போகிறான்னே தெரியல. நோட்டு பேரன், சீட்டு பேரன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த், அவர் 234 போட்டார் பாராளுமன்றத்தில், 40 தொகுதியில் போட்டார். அதுக்கப்புறம் நான் தான். இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014. வேறு யாருக்கு துணிவு இருக்கு கேட்டால்? என்னை அதர்ஸ், இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 விழுக்காடு. இதர கட்சிகள், இதர கட்சி யாரே? என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு? அவ்வளவு வெறுப்பு இருக்கு கேட்டா? ஒருத்தர் இல்லை, ஒரு நல்ல கட்சியே வரல, நல்ல அரசியல வர விடணும் இல்லையா? விடணும்ல, வந்து நிக்கிறான், சண்டை போடுறான், போராடுறான்னு. இந்த கட்சிகள் மூணையும் பாரு, தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு, நான் யாரு? அண்ணாமலை அண்ணாமலையாக கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க, சீமா நிற்கிற இடத்துல நிற்க முடியுமான்னு கேளுங்க. அப்போ நீ ஆண் மகன் நில்லு, நிச்சிங்க சொல்லு பாப்பா. எடப்பாடி நிற்க சொல்லுங்க, இல்லை ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போம். இது நான், என் கட்சி, நான் எடுக்க. நான் இப்போ அவரே பேசி பேட்டி கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்களுந்து, ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க, தமிழிசை நிற்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா, அண்ணாமலை நிற்கிறாரா, தெரியாது. யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்கள் தலைவர்ன்றீங்க, இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்கள் கட்சி இல்லை, உங்கள் முதலாளி வேற எங்கேயும் இருக்கார். நீங்கள் ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. அதுக்குள்ளே அது இதுன்னு சின்னத்தை எடுத்துட்டா எங்கள் ஊரில் சொல்லுவான், சீ போலீஸ்டாக கல்யாணம் நின்றுமான்னு. அஞ்சாறு தாலியை கட்டி விட்டுருவான் அவன். நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுக்கு சின்னதை எடுத்துகிட்டா எடுத்துரு, எனக்கு எந்த கழுத கொடுப்பியா?
கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா, குண்டு ஊசி கொடுப்பியா? அது ஒரு நீதிபதிகிட்ட பேச்சு இல்லையே, நான் சோசியம் கேட்டு வரலையே, நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி. அவரை ஒரு அவரே ஒரு பார்ட்டி அவரே ஒருத்தராக சேர்த்துருக்கு அந்த வீரர் ரெட்டியை. அவரையும் அவர் அழைக்கல. அவர் சொல்கிறார், நான் இந்த சின்னமே கேட்கலங்க, அவங்களாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாருலன்ட்டா அதை ஒரு தடவை சொல்லுவார்ல. விவசாயி சின்னத்தில் இருக்கல, எண்ணத்தில் இருக்கு, உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். இப்போ என்ன, ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தானே தீரணும், ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப வைப்பேன்னா இப்படி. இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்னம் வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு. ஆனால் கேட்டவொடனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க, அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே, நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி, எனக்கு அதை கொடுத்துருக்கணும், முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இல்லை. நான் இல்லைன்னா தான் நீ அவருக்கு கொடுக்கணும. அவர் முதல்ல மனு கொடுத்துட்டார். முன்னாடி வந்தவனுக்குன்னா அச்சாளர் உமர் என்ன சொல்கிறார், முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா ஒரு கண்ணும் போச்சு போய் என் கண்ணை கெடுத்துட்டான்னா உடனே தீர்ப்பை சொல்லிடாதரா. அவன் யாரை கண்ணை கெடுத்தான்னு சொன்னானா அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாமல் இருக்கலாம்ங்கிறார். நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்டா, இப்போ வரைக்கும் பிச்சு எடுத்து லட்சக்கணக்கான சோறுட்டி வச்சுட்டு ஒட்டாமல் இருக்கவங்க சின்னம் இல்லாமல், இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்தில்? ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே நீங்கள் எல்லாம். கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கங்கே வச்சுட்டாங்கிறீங்க. ஒரே ஆள் நான், நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும், நானே எல்லாம் இது பண்ணும், சின்னத்துக்கு சண்டை போடணும். ஏ நீங்கள் கேட்டால் வீர மாதிரி வீரி சம்பம் வச்சுக்கிறதா ஆவி வெறுங்கையோட நிக்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது. பைத்தியகாரத்தனம். என்ன சின்னம்னாலும் போடுவேன், எனக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, பதில் சொல்லு, ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு. முன்னாடி வந்துட்டான்னு சொல்றத நீங்க ஏற்கிறீங்களா? வந்தா அந்த மனு வாங்கி வச்சுக்க. தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவனுக்கு சின்னம் கொடுத்த? ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் எப்படி கொடுத்தாயின்னு கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? எப்படி கொடுத்த? அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கண்ணே, அவருக்கு நிற்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிற்கிறீங்களா? எப்படி நான் எங்கிட்டு போய் நிற்கிறது? நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து, டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து. நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல, நான் சண்டை போடுறேன்ல, இது பார்க்குறவனு திரும்ப. ஆமாம், இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லைல்ல, இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ. பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன், ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காமல் செத்துருன்னு நினைக்கிறீங்களா? நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி, உங்களுக்கும் உங்கள் பிள்ளை வீட்டிக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன். பைத்தியக்காரப்பல் டே, உங்களுக்கும் சேர்த்தா நான் போராட்டிருக்கேன். எனக்கு வந்ததை நான் தாண்டி நிற்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைவனை கொடுத்துருக்கான், துணிவையனை கொடுத்துருக்கான். உங்களை மாதிரி உட்காந்து ஒரே உட்காந்த இடத்துலேயே பேசி பிழைக்கிற கோழைகள் இல்லை நான். ஒரு அரைக்கில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுகிறவன் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிறவன். ஏதாவது சொல்றது சின்னம் போயிருச்சுன்னா அவ்வளோதான் போய் படுத்துருவோம். அதே என்ன, எனக்கு தெரியாத செய்தியெல்லாம் உனக்கு தெரியுது? யாரு நீ நியமிச்சிருக்கியா கலைஞர்? தகவல் தானே வருது. சரி, நிறுத்தினா என்ன, நிறுத்தினா என்ன, உனக்கு என்ன பேச்சு முத்தம் உனக்கு தெரியும்? அண்ணன் கேட்கற பேச்சு முத்தம் தெரியுமா உனக்கு? தெரியல, தெரியல, களஞ்சியத்தை தெரியுது, தெரியுமா தெரியாத? அப்ப அதான் யுக்தி. தட்ஸ் ஆல் யுவர் ஆர்டர். இப்ப தமிழ்நாடு விழுப்புரம் எனக்கு சொந்தம் இல்லை. வேட்பாள் களஞ்சியத்துக்கு தமிழ்நாடு சொந்தம் இல்லை, இது என் நாடு. தம்பி அண்ணாமலை கிட்ட போய் கேளு, என் நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பயணிக்கிறீங்களே, எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீங்க கேளு. தம்பி அண்ணாமலை கிட்ட இந்த ஊடகவியலாளர் கேளு, எது உங்க நாடு என் நாடு என் மக்கள்னு நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க. என் நாடு என் மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம், அது ஃபாசிசம், அது சாவனிசம், அது செப்பரட்டிசம், இதெல்லாம் பேசுனீங்கல்ல. இப்போ என் நாடு என் மக்கள்னு நீங்கள் எப்படி போடுவீங்க? இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாலாம் நடப்பீங்களா? இல்லை உங்கள் தலைவர் இருக்கிற குஜராத்தில் தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நீங்கள் அங்கே அதிகாரியாக இருந்திருக்கீங்க, நடக்க முடியுமான்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன்.
இப்போ என்னாடு என் மக்கள் நீங்கள் வச்சு ஓட்டு கேட்குறது எனக்கா உங்களுக்கா? என் அரசியலுக்கு தான் நீங்கள் வாக்கு கேட்குறீங்க. அதுதான் தமிழ் தேசம், அதுதான் தமிழ் தேசியம். என் நாடு என் மக்கள், நாங்கள்லாம் உங்கள் மக்கள். எங்கள் மக்களுக்கு நீங்கள் செஞ்சது என்ன? கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, மீத்தேன் ஈத்தேன், இந்த வழக்கொல்லை, லஞ்சம் ஊழலையே பேசிட்டுருக்கிறீங்க இன்னும். அது ஒழிக்க முடியாததா? அது சீர்திருத்த முடியாதா? சரி செய்ய முடியாதா? செய்ய முடியும்ல. ஆனால் வளத்த மலையை மணலை நீங்கள் உருவாக்குவீங்களா? ஐயா மோடி கையெழுத்து போட்டார், ப்ளீஸ். மலையை கொஞ்சம் கட கட கடன் வள வளருமா? என்ன விட்லாச்சாரியார் படம் அது, மந்திர கொலை காட்டினு மலை உருவாக விந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன் அதை பற்றி நீங்கள் எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கோயில்கிட்டே இருக்கீங்கள, குடிசைக்கு எப்போ வருவிய? எப்போ வருவிய? சாமிகிட்டே நிற்கிறீங்களா? பூமிக்கு எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க நீங்கள் முதல்ல? அவற்றை கேளுங்க, எங்கள் ஐயா எடப்பாடிக்கிட்ட கேளுங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், இதை தான் 15 வருஷமாக நான் பேசிட்டு இருக்கேன். அது தமிழ் தேசியம்ங்கிறீங்க. எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்கள், நான் பேசுகிற அரசியல பேசுது, ஓட்டு எனக்காக கேட்குறாங்க. அம்மா கனிமொழின்னு சொல்கிறாங்க, தமிழுக்கும் தமிழருக்கும் அம்மா யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, அவங்களும் எனக்கு தவிர்த்திக்கிறாங்க. இப்போ தம்பி அண்ணாமலையிலேருந்து, ஐயா எடப்பாடியிலேருந்து, அம்மையார் கனிமொழியிலேருந்து வாக்கு கேட்குறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான். அதனால் இந்த கோஷங்களை மாற்றிடாது, அந்த முழக்கங்களை தயசியது என்னாடு என் மக்கள் சரி தான். அப்போ இது நம்ம நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறார், நமக்கு தான் நடக்கிறார் அழுதானே. எங்களுக்கு அதான் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, வாங்கலாம் கிடைக்குமோன்னு. கடைசி உயிர் தெளி வரைக்கும் போராடுறவன் தான் நான் வீரேன் நம்புகிறேன். இல்லைன்னா இல்லை எனக்கு தரல, அவ்வளோதானே. அவர் அவர் நெருங்க முடியலன்னா எப்படி நான் நெருப்பா இருக்கேன்னா? கடைசியாக நடந்து கொடுத்துட்டு வாங்க, நான் உட்காந்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்துருந்தார் தங்கச்சி. அவருக்கு பாராளுமன்றத்தில் நிற்க இடம் கேட்குறாரு, சத்தியம் பேசுகிறான்னு அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரால் 6 தொகுதியில் போய் அவரால் உழைக்க முடியாது, அவர் உடல் நலன் கருதி தான் வேணாயான்னு நான் சொன்னேன். அவர் என்னை இடைமறிக்கிறார், என்னை கொடுக்கணும், என்னை கொடுத்தே ஆகணுன்ற, அப்படி உழைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நான் மேடையில் 2021 வாக்கு கேட்கும்போது உறங்கிட்டார். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? எடுத்து போட்டு என்னை அசிங்கப்படுத்தினீங்க. அவர் உடல்நலம் கருதி தான் சொன்னேன், 6 தொகுதியில் 1 தொகுதினா நீங்கள் 26ல் நிற்கிறாருன்னா கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் போயிட்டு நெருங்க முடியல, அருங்க முடியல, இது பண்ண முடியல, அடுத்த நாளே பிஜேபி, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபி போடுது, அப்புறம் இதை பேச்சு இருக்கிறது என்ன இருக்குது? இது நான் செய்கிற ஒரு சேவை தானே தங்கச்சி. இப்போ நிறைய வலையொலிகள் வந்துருச்சு, ஊடகங்கள் வந்துருச்சு, உங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆள் இல்லை, தவிக்கிறீங்க. அப்போ நானே ஒரு 4-5 பேர் அனுப்பி, போப்பா போய் 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 பேட்டி கொடுப்பா, போப்பா போ, நீங்கள் சீமான திட்டு சீமானை பற்றி செய்தி இல்லைனாலே வளைவெளியில் என் படத்தை ஏன்படுறீங்க? அப்போ தான் திறப்பான். உண்மையா இல்லையா? நானே பார்த்து இதில் ஒன்றுமே இல்லையே, நம்மளை எதுக்கு போட்டாங்க? பேசிட்டு போண்டிதானே வட்டியிலே எப்போ தெரியுது சாதிய பாகுபாடு? சாதிய பாகுபாடு எப்போ தெரியுது? வேட்பாளர் தேர்வில் சாதிய பாகுபாடு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள். இப்போ நான் வந்து வண்ணாருக்கு இடம் கொடுக்கணும், ஒரு மருத்துவர் குலத்துக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா சாதிய பாகுபாடு வந்துடுதா? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள், 2016 நாங்கள் முத முதலாக 22 தொகுதி பொதுத்தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறுத்தின ஒரு கட்சி. வண்ணாருக்கு, குயவருக்கு, குறவருக்கு, முடிதிருத்துகிற மருத்துவ குலத்துக்கு தேர்தலில் இன்றைக்கி இடம் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேச வைக்கிறீங்க? திரும்ப திரும்ப சொல்லி இத்தனை 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் 2019 தேர்தலில் நின்னீங்க பாராளுமன்றத்தில், அப்போ சாதி தெரியலையே? சீட்டு கொடுத்தா சாதி தெரிஞ்சிருக்காது, சீட்டு கொடுக்கலனா சாதி வந்துடும். இது என்னது கொடுமை? இது ஏதோ அவர் சொல்கிறா வெளியில் போகிறவன், தம்பி இந்த மரத்துலேருந்து ஒரு இலை விழுகுது பட்டுன்னு சில சில சிலன்னு சத்தம் போட்டு தான் விழும், அம்மா விழாதில்ல அதெல்லாம். அனுஷியான அந்த ராஜீவ்காந்தி கொலை அதானே? அந்த அம்மாட்ட போய் சொல்லுங்க, இருங்க, அந்த அம்மாட்ட சொல்லுங்க பாஸ்போர்ட்டை கொடுங்க, அவரே போயிடுவார். அது ஒரு பைத்தியக்காரி பூ ஒன்று போயிட்டு
அவள் காயம்புட்டுறியே ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி எங்களை 26,000 மக்களை கொன்றாரு, பதில் சொல்லுமா அந்த அம்மா? சரியான பெண் மகள் என்னோட தர்க்கம் செய்யுமா? தர்க்கம் செய்யுமா? நீ வாங்கி தின்ற சம்பளத்துக்கு உள்ள விசுவாசம் கேட்குற காற்றணி? தூய தமிழ் தாயின் மாரில் பால் குடித்த பிள்ளைங்க நாங்கள், விளையாட்டு கட்டிக்கிட்டு கூடாது. ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டு என்ன சிறத்தம்மையும் பெரியத்தம்மையா? அதே ராஜீவ்காந்தி எங்களை 26,000 மக்களை கொன்று என் இனத்தை கொண்டு நாட்டை சுடுகாடாக்குனது அவர் தானே? அவர் போட்ட ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தத்தில் தான் போரே தொடங்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரிய பெரிய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் வந்து என்னோட ஒரே தொலைக்காட்சியில் வாதஞ்சி இங்கே பார்ப்போம். சும்மா அடையாளம் என்னை பேசுனாலும், இப்போ நான் அந்த அம்மா பேசினாலும் நீ அதை போட்டு ஆ நான் தான் அனிஷியா அப்படின்னு. தம்பி, தெருநாயின் வேலை அந்த தெரு வரைக்கும் தான் தம்பி, அது குலைக்கிறது. தேச விடுதலைக்கு போராடுறவன் தெருநாயின் குலைக்கு பயப்பட முடியாது, அதுக்கு பயந்துக்கிட்டு பொருள்படுத்திக்கிட்டு வேண்டியதில்லை. அந்த தெருநாயா தெருநாய் குலைக்கு அந்த தெரு வரைக்கும் தான், திரும்பி ஓடிடும். அதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வியாக நீ கேட்கக்கூடாது, அது அப்பப்போ பேசுவாங்க. இதில் தான் வர முடியும், தேர்தலில் வர முடியாதுன்னு தெரியுதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே சும்மாவது வந்து வந்து போவோம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தம்பி தம்பி நீ தலையில நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது ராஜா. எங்கள் குன்னக்குடிக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாள், குன்னக்குடி எங்கள் ஊர் தானே, குன்னக்குடிக்கு நீ அன்னக்கா அப்படி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதும்மா யார் கபடி விளையாடும்போது. அது மாதிரி தான் நானும் சொல்கிறேன். தூத்துக்குடியில் நாங்கள் செத்து விழுகும்போது வந்து பார்க்காத நீங்கள், இவ்வளோ வெள்ளச்சேத்து வந்து பார்க்காத நீங்கள், இப்போ எதுக்கு ஓயாம முடியுங்க? நடைபயணத்தின் நிறைவு. எங்கே தம்பி நடந்தார்? எங்கள் அண்ணன் வைகோ நடந்தார்னா நடந்தார், அவர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரையில் கோட்டை வரையில் நடந்தார். நீங்கள் நடந்தீங்களா? நடந்தீங்களா? அது ராகுல் காந்தி காலையில் 1 மணி நேரம் வாக்கிங், மாலையில் 1 மணி நேரம் வாக்கிங், நடைப்பயிற்சி. அதுக்கு போய் இதெல்லாம் நடைபயணம்னா, ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி நடந்தார், மாசித்தவும் நடந்தார், அண்ணன் வைகோ நடந்தார், நீங்கள் நடந்தெல்லாம் நடைன்னு சொல்லக்கூடாது. சும்மா ஏதோ வேறு நல்லதானே.